எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டுருக்கேன். என்ன விஷயம்னா, இவன் கொஞ்சம் ஸ்பெஷலான ஃப்ரெண்டு, ரொம்ப கருப்பாக இருப்பான், ஆனால் ரொம்ப சமத்தான பையன். தினம் என்னை வந்து பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு தான் போவான். ஸோ என்ன விஷயம்னா, இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் நீங்கள் வளர்க்கணும், இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருக்கலாம். ஸோ அதில் சின்னதாக தண்ணி, இல்லைன்னா சும்மா நீங்கள் ஏதாவது தூக்கி போடுற பிஸ்கட்ஸு, இல்லை சாப்பாடு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க. ஸோ என்ன விஷயம்னா, அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். இந்த வெயில் டைமில் நம்மளாலே வெளியே எங்கேயும் போக முடியல. ஸோ அவங்க வெளியவே சுற்றிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நான் எந்த ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அவன் பண்ணுற அட்டகாசத்தை உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். என்னடா வேணும்? அங்கே இருக்கல, சாப்பிடு. வச்சிருக்க சாப்பிடாமல் ஏன் கத்திக்கிட்டு இருக்க? சாப்பிடு. எங்க இதான் சேட்டை பண்ணக்கூடாதுவா? இது சாப்பிடு, சாப்பிட்டுட்டு வேற வாங்கிக்க. சேட்டை பண்ணாலும் நீ எத்தனை தடவை சொல்லியிருக்க? வா, ஏய் போகாத. சரி, அப்படி போ. சாப்பிடாம இப்போ இந்த ஸ்டாண்டை பார்த்துட்டு இப்போ வந்து நிற்பான் பாருங்களேன். டேய், இன்னைக்கு தான் வேலை, என்னை கூப்பிட்டு நான் நிற்கிறாங்க. என்னப்பா மறுபடியும் உனக்கு பிரச்சனை? என்ன உனக்கு மறுபடியும் பிரச்சனை? ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தியா? ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன்னா சாப்பிடு. உடம்பு சரியில்லையா? ஏதோ கேட்குறாமா? என்ன பண்ணுது? சரி, அதை மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு. சரி சரி, அழக் உங்களோட விளையாடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லைடா, ஆஃபீஸ் போகணும்டா. சரி, திரும்ப வருவான். இப்படிதாங்க டெய்லி வேட்டகாசம் பண்ணுவான். ஸோ என்னன்னா, அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ நம்மளையும் அவங்க வந்து ஒரு நம்ம கேட்டால் கொடுப்பாங்க அப்படின்ட்டு என்கிட்ட வந்து தினம் எங்கள் வீட்டில் வந்து கத்தி ஏதாவது வாங்கிடுவான். நான் வச்சிடுவேன், எங்கள் அம்மா வச்சுருவாங்க. இருந்தாலும் அவர் வந்து சாப்பிடும்போது கூப்பிட்டு பேசிட்டு தான் போவார். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ மனுஷங்களோட போராடக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு மத்தியில் மிருகங்களுடைய இந்த சின்ன சின்ன பிராணிகள் கூட பழகிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சின்னதாக ஒரு ஹெல்ப் தானே, நம்மளும் பண்ணலாம், பண்ணுங்கள். இது வாய்ஸ் ஆஃப் சாமானியன், Care of Platform. Thank you.